ஒரு கிஷோர் வந்து போட்டோ எடுத்துட்டு அப்புறம் அங்க போய் உட்கார்ந்துடலாம். ரெண்டு கிஷோர், அப்புறம் அஸ்வின், வேற யார் இருக்காங்க? யாராவது விட்டு போனா கூட வந்துருங்க, தப்படுத்துக்காதீங்க. போட்டோ எடுத்துட்டு அப்புறம் நம்ம போய் உட்கார்ந்துக்கலாம். வாங்க பங்கு, மிஸ்டர் பங்கு. வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ராஜேஷ் சாருக்கும் பிரபு சாலமன் சாருக்கும் நான் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து படத்தை பார்த்துட்டு நாங்கள் வரோம் சார், அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குன்னு கூப்பிட்டேன். ரெண்டு பேருமே வந்து வரேன்னு சொல்லி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் சார் தான் வந்து எனக்கு கிருஷ்ண சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பார்த்தோம். அதுக்கு வந்து ராஜேஷ் சாருக்கு நன்றி. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு டைரக்டர் விஷ் பண்ணிவிட்டு என்ன பட்ஜெட்டு எத்தனை நாள் ஷூட் பண்ணிங்க கேட்டு போயிட்டேன். ஆனால் சில படங்கள் மட்டும் அந்த ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குங்க, அது இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. அடுத்த நாள் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி நான் இன்னும் வாட்டி பார்க்கணும் அந்த படத்தை அப்படின்னேன். உடனே டூ டேஸ் கழித்து திருப்பி போட்டு காட்டினார். போட்டு காட்டினோடனே நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் வந்து, சார் என்ன சார், அதுக்கு தானே சார் உங்களை கூப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாரு. ஒரு தரமான ஒரு படம், ஒரு நல்ல முயற்சி. படம் ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்து நிறையா நைட்ஸில் வந்து இந்த ரோடு சேசிங் அந்த மாதிரி ஒரு விஷயம், நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு குவாலிட்டியான ஃபிலிமாக இருக்கும். ஸோ அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சத்யா, ப்ரொடியூசர் ஆஜி அண்ட் சௌந்தரராஜன், அவங்களுடைய ஃபைன் ஃபோக்கஸ் பேனர், டிஓபி ஒளிப்பதிவாளர் ராஜவேல் ஒளிவீரன், சூப்பராக இருக்கும். நிறையா நைட் ஷாட்ஸுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஹீரோ ஆரி, ஹீரோயின் சிவதா, கொரியோகிராஃபர் நோபல், எடிட்டர் கிஷோர், ஸ்டண்ட் சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் அண்ட் திலீப் மாஸ்டர், அண்ட் முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் வந்து பிரசாந்த் நாராயணன். கண்டிப்பாக வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து தமிழில் ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் வருவார். ஏன்னா நான் வந்து டைரக்டர்கிட்ட கேட்டேன், யார் சார் அவர், எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்படி ஒரு சூப்பராக ஒரு கரெக்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ஓன் வாய்ஸில் பேசியிருக்காரு. இப்போ படத்தில் எல்லாருமே அவங்களோட ஓன் வாய்ஸில் பேசியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப லைவாக, கங்க்ராட்ஸ் சார். அண்ட் அப்புறம் அந்த மலையாளம் சலீம் குமார், அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரால் இன்றைக்கி வர முடியல. அண்ட் எல்லாருமே எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். அப்புறம் தம்பி ராமையா சார், ஹீரோ ஆரி, ஹீரோயின், ரொம்ப நல்ல ஒரு திருப்தியான ஒரு படமாக அவங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல படத்துக்கு எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தும் வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் வந்து March 28, அடுத்த வெள்ளிக்கிழமை உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. அண்ட் March 26 ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வாங்க. ஒரு நல்ல படத்துக்கான ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி தட் ஐம் அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம். ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். தேங்க்ஸ் டு கிருஷ்ணா சார் அண்ட் த என்டையர் டீம் ஃபார் காஸ்டிங் மீ. வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா சாருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இதுக்கு முன்னாடி எந்த படமுமே அவர் பார்த்ததில்ல. என்ன கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தீரஜ் அவர் மூலியமாக தான் இந்த கிருஷ்ணா சார் அறிமுகம் கிடைச்சது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தீரஜ். ஸோ தீரஜுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா கிருஷ்ணா சார் வந்து எந்த படமுமே பார்க்காம என்னை கமிட் பண்ணார். அதுக்காக ஒரு 6 மாதம் ஆடிஷன் மட்டுமே போச்சு. எல்லாமே கிருஷ்ணா சார் சொன்னாங்க, வேற ஏதாவது ஒரு பயணம் போடலாமே, ஏன் இந்த பயணம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சார்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை கிருஷ்ணா சாருமே எங்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரே வார்த்தை எங்கிட்ட சொன்ன விஷயம், நீங்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால்
yang padatuk எப்படி ஒரு கரெக்டர் இருக்கணுமோ அதை தான் நான் உங்களுக்கு பார்த்தேன் சோ அத உங்க கிட்ட என்னால கொண்டு வர முடியும்ங்கற நம்பிக்கை இருக்கு சோ நீங்க அத பத்தி எதுமே கவலைப்படாதீங்க நான் சொல்றது மட்டும் செஞ்சீங்கனா போதும் அப்படினாரு சோ அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த படம் உதய் சார் கை போய் எல்லாரும் ட்ரைலர் சாங்ஸ் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்றாங்கனா இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொருவரோட நடிப்போ உழைப்போ நாளைக்கு யார் பாராட்டினாலும் அதுக்கு முதல் முக்கிய காரணம் வந்து கிருஷ்ணா சார் ஸோ எல்லாத்தையும் அவ்வளோ வெல் பிளானடாக ஒரு படத்தை டிசைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன மாதிரி ஒரு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவ்வளோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை படம் பண்ணுறது சாதாரண தைரியம் கிடையாது எனக்கு அவருக்கு உதய் சார் படம் பார்த்து எல்லாம் வந்தோடனே ஃபஸ்ட்டு படம் என்ன பட்ஜெட் சார் அப்படின்னு கேட்டேன் கிருஷ்ணா சார் சொன்னோடனே அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்ட்டு ஸோ என்னையும் பார்த்தாரு ஸோ இந்த மாதிரி இவர் ப்ரூவ் வச்சுக்கிட்டு இவ்வளோ நம்பிக்கையா எந்த நம்பிக்கையில் படம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷனை தெரிஞ்சது சார் உங்களுக்கு பெரியமா தெரியாதுன்னு தெரியாதுல்ல படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோடனே கிருஷ்ணா சார் சொன்ன ஒரே விஷயம் இந்த படம் நான் கேட்டேன் சார் இந்த படம் முடிஞ்சோடனே எப்படி சார் எப்படி சார் ரிலீஸ் எப்படி சார் நம்மளே பண்ணலாம் மைண்டில் ஒன்று இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் போனதுக்கப்புறம் ஒரே சொன்னேன் படம் ஆரம்பிக்க டே ஒன் முடிவு பண்ணது ரெட் ஜெயிண்ட்க்கு தான் அந்த படம் கொடுப்பேன் ஸோ அது இல்லை அப்படின்னா தான் அடுத்த எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு அதே நீங்கள் வெளியில் வரும்போது ப்ரெஸ்ஸு அன்னைக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜன்னலில் அவர் உட்காந்துருந்த ஒரு ஃபோட்டோ ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறது பிரச்சனையே இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ நைட் எஃபெக்ட்டு எல்லாரும் இவ்வளோ கடினமாக ஒரு நூறு நாள் வேலை பார்த்தோம் இதை பற்றிலாம் கூட யாரும் பெருசாக பேசலை ரிஜன் படம் வாங்கிட்டாங்களா படம் ஓடி கலப்பட எனக்கு வந்த மெசேஜ் கிருஷ்ணா சாருக்கு வந்த மெசேஜ் அத்தனையுமே அதுதான் ஏன் அப்படின்னா ரெட் ஜெயின் பேனர் மேலே அவங்க வச்சிருக்க நம்பிக்கை ஸோ ஒரு படத்தை வாங்குறாங்கன்னா அதில் எல்லாருடைய உழைப்பும் சரியாக இருக்குங்கிற அந்த நம்பிக்கை ஸோ அது இதுவரைக்கும் வீண் போகலை ஸோ இந்த படமும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணா சார் அண்ட் டீரஜுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ராஜு சார் அண்ட் சவுந்தர் சார் யார் பையன் யார் ஹீரோ ஹீரோயின் யாரை வச்சு படம் எடுக்க போகிறீங்க எதுவுமே கேட்கல கிருஷ்ணா சார் என்ன சொன்னாங்களோ அதை இன்னைக்கு வரைக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பற்றி கவலைப்படலை சார் உங்களுக்கு எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க கிருஷ்ணா என்ன கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அண்ட் குரூ வச்சுக்கிட்டு இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறமா டெக்னீஷியன் பற்றி சொன்னால் ராஜுவல் சார் வந்து இட்ஸ் வெரி சப்போர்ட்டட் கிருஷ்ணா சார் வந்து நிறைய திட்டு அடி எல்லாமே வந்து சிவதா வாங்கியிருக்காங்க ஸோ நானும் நிறையா வாங்கியிருக்கேன் ஸோ இன்னைக்கு இந்த ஃப்ரேமில் இந்த ஒவ்வொரு விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு முழு முதல் காரணம் அவருடைய உழைப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் சத்யா சார் சத்யா சாரோட மியூசிக்லாம் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கேயும் போகிறதுக்கப்புறமா சாங் ஃபஸ்ட் டைம் தாமரமணி சாங் கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நம்ம படத்தில் இந்த மாதிரி ஒரு சாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணன் சார் இந்த படத்தினுடைய டைலாக் ரைட்டர் வந்து இந்த படத்துடைய டைலாக் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறமா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப சென்சிபிளாக டைலாக் எழுதியிருக்காரு இந்த படத்தில் ஸோ அதுக்கப்புறம் கண்ணன் பொண்ணையா ஸோ அவர் இது வரைக்கும் பேசவே இல்லை எல்லாரையும் பேச கூப்பிட்டாரு ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை 24 hours வேலை பார்த்துட்டு தூங்கிட்டே வந்து ஸ்பாட்டில் நின்று நடிப்பார் ஸோ ரொம்ப கடினமாக அவரும் உழைச்சிருக்காரு ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணா சாருக்கும் ஃபைன் ஃபோக்கஸ் டீமுக்கும் அண்ட் மெயின் உதய் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் செந்தமூர்த்தி சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபஸ்ட்டு பிரபு சல்மான் சாருக்கும் ராஜேஷ்க்கும் என்னுடைய வணக்கங்கள் அதுக்கப்புறம் உதய் சார் அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் வணக்கங்கள் அதாவது ஒரு படத்தை எடுக்கிறது எல்லாரும் இங்கே பேசிட்டாங்க ஒரு படத்தை எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்னா உதய் சார் தான் அதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண வந்து தீரஜனும் நானும் இந்த படத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தீரஜ் நானும் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம்
Sandra Jananda and Aju, not a cousin. The project la na epa enna ketalum nanu sollama panatha vaari arichirukanga nare per ketanga pudumula vechi ivula padi padam edukringa eppadi work out avuma appdin kuda enakku ore nambike kadaikku thevellam selav panna adu vetti selavu kadaikku edhu thevayo seiyradhilla endha vidhamana thappum illa appindrathu enudaiya abhiprayam so andha maadhiri nanichu dhaan இந்த படத்தை எடுத்தோம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து 2 இயர்ஸ் வந்து நிறையா சிரமப்பட்டிருப்பாங்க எல்லாருமே கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க அட் த சேம் டைம் நானே நிறைய படுத்திருக்கேன் அவங்கள அதுக்காக மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன் நன்றியும் தெரிவித்துக்கிறேன் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் உழைப்பும் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் அது பெட்டராக இருக்கும் ஏன்னா நானாக சொன்னால் அவ்வளோ கௌரவமாக இருக்காது இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கிறது வந்து என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு குறிப்பாக ஏன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் தான் ஒரு படைப்பாளி நல்ல விஷயமா கொடுக்க முடியும் இந்த படம் புதுசாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்கிறத விட இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம் அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த டே ஒன்லேருந்து எல்லாருமே எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க ராமகிருஷ்ணன் சார் ஆகட்டும் ராஜ்வேல் சத்யா கிஷோர் சந்தானம் நோபல் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுரேய மாஸ்டர் திலீப் மாஸ்டர் எல்லாருமே அண்ட் கண்ணன் பொன்னையா படம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை பிரபு சார் சொன்ன மாதிரி படம் எடுக்கிறது ஒரு ஏதாவது புதுசாக எஃபர்ட் எடுத்தோம்னா அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஏன்னா நான் எந்த புது விஷயத்தை சொல்ல போனாலும் முதல்ல வந்து எல்லாருமே இன்னொன்று சொல்லுவாங்க அதோட அக்செப்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் என்ன காரணம்னா அவங்க பார்த்து வேற ஒண்ணுக்கு பழகப்பட்டிருப்பாங்க அந்த டியூன்ல இருந்து இன்னொரு டியூனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுதான் பிரச்சனை இப்ப மீடியா எந்த படத்துக்கும் இல்ல எல்லா படத்துக்கும் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த டியூன் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு உடனே சேஞ்ச் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்க டியூன் பண்ணா ஆடியன்ஸ் டியூன் ஆயிடுவாங்க அதனால உங்க கையில தான் இருக்கு அந்த ஸ்விட்ச் சோ யூ கேன் மேக் இட் இல்ல நாம ரெகுலரா இப்படி ஒரு படம் தான் பார்ப்போம் அப்படின்னா அதுக்கும் டியூன் பண்ணலாம் சோ அது வந்து கண்டிப்பா வந்து உங்க கையிலும் காலத்தின் கையிலும் இருக்கு சோ உதய சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ஆரி சொன்ன மாதிரி நான் ஃப்ரம் த டே ஒன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ப்ரொடியூசர்ஸ் கூட கூட சொன்னேன் எப்படிங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுன்னு இல்லைங்க உதய சார் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன் அது அந்த நம்பிக்கை எனக்கு உண்மையாக்கி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உதய சாரை நான் சந்திக்கிறதுக்கு எல்லா காரணமும் இருந்தவர் ராஜேஷ் தான் ஸோ அவர் தான் இன்ட்ரூஸ் பண்ணார் என் மேலே மிகுந்த நம்பிக்கை வைத்த ஒரு நண்பர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் இறைவனுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ